வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது அனுபவஜோதிடம்.காம் வழங்கும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள். இது 44வது வகுப்பு. கடந்த வகுப்புகளில் இந்த கிரக சேர்க்கை அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரியனோடு இன்ன பிற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன், இதை வந்து சொல்லி முடித்தேன். இப்போ இந்த வகுப்பில் சந்திரனுடன் பிற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன், இதை பார்க்குறோம். வந்து இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த வரிசையில் தான் போகணும். முதல்ல வந்து சூரியன் வந்து இந்த சந்திரன் சூரியனோடு சேர்ந்த எஃபெக்ட், இதை வந்து நீங்கள் கடந்த வகுப்புகளிலேயே பார்க்கலாம். ஏன்னா முதல்ல வந்து இந்த சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தால் அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே விரிவாக சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டு. அடுத்தது சூரியன், மன்னிக்கணும், சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை, இதை எப்படி பார்க்கறது. வந்து இந்த கிரக சேர்க்கைகளில் முக்கியமான கண்டிஷன் என்னடான்னா, ரெண்டு கிரகமுமே வந்து உங்கள் லக்னத்துக்கு சுபர்களாக இருக்கணும். அதே போல் அவர்கள் சேர்ந்த இடத்தில் இருவருக்குமோ அல்லது யாரோ ஒருவருக்காவது அந்த பாவத்தில் பலம் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த கிரக சேர்க்கையெல்லாம் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து யோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகம் என்றால் என்னடான்னா சேர்க்கை. இப்போ வந்து நீங்கள் இந்த என்னது யோகா அப்படின்னா என்னடான்னா, ஆன்மா இந்த பரமாத்மாவுடன் சேருவது, அதான் வந்து யோகம். இப்போ வந்து இந்த உடல் உறவை சம்யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் என்பது சிறப்பு விகுதி. அதேபோல் இந்த கிரக சேர்க்கையை தான் வந்து யோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து யோகம்னா உடனே இந்த பைசா, எம்பி சீட்டு இதெல்லாம் நினச்சிடுறோம். அது வேறு கதை. இப்போ வந்து சந்திரன் என்பவர் ஜலகாரகன், செவ்வாய் என்பவர் நெருப்புக்கு காரகன். இந்த ரெண்டு பேரும் சேரும்போது என்னாகும், தண்ணீரை நெருப்பு சூடேற்றும், நெருப்பை சந்திரன் அணைத்துவிடும். இந்த ரெண்டு மேட்டருமே வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இடங்கள், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போது உதாரணமாக ஒரு சிக்கன் சென்டர்னு வைங்க, முதல்ல வந்து அந்த கோழியை வந்து கொதிக்கிற தண்ணியில் இது பண்ணுவாங்க, அங்கே தண்ணி வருது சந்திரன். அதே போல் சிக்கன் அது வந்து இந்த செவ்வாய் காரகம். அதே போல் இந்த தீ அணைப்பு துறை அப்படின்னா வந்து தீயும் இந்த தண்ணீரும் ஒன்று சேருது. அதுபோல் சில இடத்துல வந்து மோல்டிங் பண்ணுவாங்க, மெட்டல் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தண்ணியில் வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு இது இருக்கலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் செவ்வாய் என்பவர் பூமிகாரகன், சந்திரன் வந்து ஜலகாரகன். இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோன்னு வைங்க, விவசாயம் என்ன இருக்குது, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை கேட்டல் ஃபார்மாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தண்ணி தேவை. இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மட்டும் நல்லா இருந்து 900 ஏக்கர் லேண்டு வாங்கிடுறீங்க, ஆனால் சந்திரன் சரியில்லை, எங்கே போரை போட்டாலும் தண்ணி வரலன்னு வைங்க, அது வீணாக போயிடும். அந்த வகையில் இந்த சந்திர செவ்வாய் சேர்க்கை வந்து நல்லதை பண்ணும். அதே நேரத்தில் இந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன், இந்த செவ்வாய் என்பவர் யுத்தகாரகன். இப்போ யுத்தங்கிறது வந்து நாம் எதிராளியோடு செய்யலாம், அதுலேயும் டேமேஜஸ் உண்டு. நாம் நம்மோடவே யுத்தம் பண்ணுறோன்னு வைங்க, அது வந்து என்ன ஆகும், அதான் வந்து அந்த மனநிலை தவறுதலின் துவக்கம். அதுபோல் ஒரு உண்மத்த நிலையை இந்த சந்திர செவ்வாய் சேர்க்கை தரலாம். அதாவது நல்லதோ கெட்டதோ உணர்வு மயமாக இருக்கிறது, அதுக்கு வந்து இது காரகம். இந்த
சந்திரனும் செவ்வாயும் இருவருமே லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுறவங்களாக இருந்து நல்ல இடத்துல சேரணும். அப்போ ஓரளவுக்கு இந்த டேமேஜஸ் எல்லாம் குறையும். இப்போ வந்து சந்திரன் என்றால் நுரையீரல், செவ்வாய் என்றால் ரத்தம். யோசிச்சு பாருங்க, அப்படியே திகீர் அடிக்கும். அதே போல் சந்திரன் என்பவர் சிறுநீரகங்களுக்கு காரகன், செவ்வாய் என்பவர் ரணங்கள் காயங்கள் இதுக்கெல்லாம் காரகம். இந்த மாதிரி ரிஸ்க்கான ஒரு சேர்க்கை தான் இது. அடுத்தபடியாக சந்திர ராகு சேர்க்கை. ராகுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, சதி, ஸ்மக்லிங்கு, சட்டவிரோத நடவடிக்கைகள், விதவைகள், இப்படி பலதும் வருது. இப்போ சந்திரன் என்பவர் வந்து மனோகாரகன். இந்த சந்திரனும் ராகவும் ஒன்று சேரும்போது இவர்களுடைய அந்த வே ஆஃப் திங்கிங் அது வந்து மாறி போயிடும். எதை பார்த்தாலும் இது பின்னாடி என்ன சதி இருக்குது. இப்போ சப்போஸ் இவங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருந்து இவங்க வந்து இந்த க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை இந்த என்ன சொல்கிறது உளவுத்துறையிலையோ இருந்தால் இது உபயோகப்படும். இப்போ வந்து இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு வைங்க, இந்த சந்திரராக சேர்க்கை வந்து சிக்கலை கொடுக்கும். அதே போல் இப்போ ஏற்கனவே சொன்னதை போல் சந்திரன் என்றால் நுரையீரல், ராகு என்றால் இன்ஃபெக்ஷன், சந்திரன் என்றால் சிறுநீரகம், ராகு என்றால் இன்ஃபெக்ஷன், இப்படி இது பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த சந்திர ராகு சேர்க்கை உள்ளவர்கள் விந்தையாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்கும். அது வேறு கதை. அடுத்தது சந்திர குரு சேர்க்கை. இது வந்து சில நூல்களில் இது வந்து பிரமாதமாக சொல்கிறாங்க, இது குரு சந்திர சேர்க்கை அப்படின்னு. ஆனால் சில நூல்களில் இதை வந்து அவ்வளோ ஸ்லாக்கியமாக சொல்கிறதில்ல. அனுபவத்தில் பார்க்கும்போது குரு சந்திர சேர்க்கை என்பது யோகத்தை தருது, ஆனால் வாழ்வின் ஒரு 14 வருடங்கள் ஒரு வனவாசம் மாதிரி போயிடுது. அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் அனலைஸ் பண்ணிங்கன்னா, குருன்னா ஃபைனான்ஸு, சந்திரன்னா இன்ஸ்டெபிலிட்டி. குரு என்றால் இதயம், சந்திரன் என்றால் வேரியேஷன். வந்து இந்த இதய துடிப்பிலேயே வந்து வேரியேஷன் இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் வந்து சிக்கலாக போயிடும். அதே போல் குரு என்றால் கங்கணக்காரகன், சந்திரன் என்றால் இன்ஸ்டெபிலிட்டி. வே கல்யாணம் கட்டியாச்சு, கொஞ்சம் அதே நல்லவளாக இருக்காளா, சரி நம்ம யோகம் வேலை செய்யுது, இல்லை பொஞ்சாதி சரியில்லை, கைவி ஊத்துறாளா, சரி நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்ம கர்மத்தை கழிக்கிறா, இப்படி செட்டில் ஆகிடணும் லைஃப்பில். அதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பதிகளின் வெற்றி. இப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தம்பதிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன, பிரிஞ்சிட்டவங்க, பிரிய முடியாதவங்க, அவ்வளோதானே தவிர இந்த ஆதர்ச தம்பதிகள், வெங்காயம் இதெல்லாம் வந்து உட்டாலகடி. குரு சந்திர சேர்க்கை இருப்பவர்கள் வந்து மாற்றங்களை விரும்புவார்கள். அதனால் இப்போது கமல் வந்து எவ்வளவு பெரிய கலைஞர், ஆனால் அவரை வந்து ப்ளேம் பண்ணணும்னா உடனே வந்து அவருடைய அந்த திருமண வாழ்க்கையை எடுத்துக்குவாங்க. அப்படி இந்த குரு சந்திர சேர்க்கை என்பது வேலை செய்யும். அடுத்தபடியாக சந்திரனுடன் சனி. இது வந்து ஹிட்லர் ஜாதகத்தில் இருந்ததா, இது வந்து ஒரு விதமான பிளாக்மெயிலிங் நேச்சரை கொடுக்கும். அதாவது அடுத்தவருக்கு பிடிக்காத விஷயம் அதை அவரை கொண்டே செய்ய வைப்பது. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள்லாம் வந்து போட்டு தள்ளுறதுக்கு முன்னே அவங்களையே அவங்கள புதைக்கிறதுக்கு பள்ளம் தோண்ட வைப்பாங்களாம். அந்த மாதிரி கதெல்லாம் வரும். இப்போ ஒரு காரியம் அதை நான் வந்து செய்ய மாட்டேங்கிறேன், அதை வந்து என்னை வற்புறுத்தி செய்ய நினைத்தால், இப்போ நான் செய்கிறேன் செய்யலை அது வேறு கதை, ஆனால் அதை வலியுறுத்துபவர்கள் அவங்க வந்து அந்த டென்ஸ்
அந்த டென்ஷனை வந்து அனுபவிக்கணும். இப்போ அந்த டென்ஷனை அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து லாங் ரன்ல அவர்களுடைய நரம்பு மண்டலத்தையே பாதிச்சிடும். இப்போ சனி என்றால் நரம்பு மண்டலம், சந்திரன் என்றால் இன்ஸ்டேபிள் வேரியேஷன், இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக புதன், இந்த புதனும் சந்திரனும் ஒன்று சேர்றது. இப்போ வந்து புதன் என்பவர் வேசிகளுக்கு கூட காரகன். இது வந்து யாரும் சொன்னாங்களா இல்லையா தெரியாது, வேசிகளுக்கும் காரகன் புதன். புதனே வந்து லோலாயி, இதில் வந்து கூட சந்திரன் வேற சேர்ந்தாருன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் ரேப்பிடு இம்பேக்ட் இருக்கும். இப்போ இதையே வந்து நீங்கள் வேறு விதமாக கூட உபயோகிச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்கான்னு வைங்க, அஞ்சு புஸ்தகம் ஒரே சரியாக ஒரே சமயத்தில் வாங்கிடுங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் பத்து பத்து பக்கம் படிச்சுக்கிட்டு வாங்க, அப்போ அந்த வேரியேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதே போல் புதன் என்பவர் வந்து தோல், தோலுக்கு காரகன். இப்போ வந்து இந்த அது என்ன ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு அப்படி எப்படி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய தோல் அதனுடைய நேச்சர் ஒரே மாதிரி இருந்தால் அதை நம்பி ஏதாச்சும் முடிவெடுக்கலாம். இந்த சோப்பை உபயோகிக்கலாம், இந்த க்ரீமை உபயோகிக்கலாம், இல்லை உபயோகிக்கக்கூடாது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த தோல் வந்து தன்னுடைய இயல்பை ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் இம்சியாக போயிடும். அப்படி அதே போல் புதன் என்றால் மருத்துவர். இப்போ இந்த புத சந்திர சேர்க்கை இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்கள் புடவை கடைக்கு போய் புடவை செலக்ட் பண்ண கதாயிரம், இந்த டாக்டர்கிட்ட ரெண்டு நாள், அந்த டாக்டர்கிட்ட ரெண்டு நாள். அதே போல் புதன் என்றால் ஜோதிடர், இந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், இப்படி அலபாஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான மேட்ரு வந்து ஆடிட்டர், பஞ்சாயத்தை கூட மாற்றிடலாம், ஆடிட்டர் மாற்றப்படாது, மாற்றினா அது வந்து ஒம்பா போயிடும், ஒன்று அவரே அப்ரூவராக மாறிடுவார், இல்லை அடுத்து வர ஆடிட்டருக்கு ஒன்றுமே புரியாமல் சிண்டை பிச்சுக்குவான். இந்த மாதிரி நிறைய மேட்ரெல்லாம் இருக்குது. அதே போல் வந்து சந்திர கேது சேர்க்கை, வந்து கேது என்பவர் ஆத்ம ஞான காரகன், சந்திரன் என்பவர் மனோகாரகன். அந்த வகையில் இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் இந்த கேது வந்து மனுஷங்களுக்கு கொடுக்குற சாய்ஸ் வந்து ரெண்டு தான், என்ன, ஒன்று பெக்கர், ரெண்டு செயின்ட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சந்நியாச மனநிலையில் இருந்தால் நீங்கள் வந்து பல லட்சம் கோடிகளை கூட ஈட்டலாம் வச்சுக்கலாம். இதே வந்து நீங்கள் அனுபவிக்கணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கிற ஆள் அப்படின்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும், பெக்கர். இதுதான் இந்த கேதுவனுடைய இயல்பு. இந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன், கேது என்பவர் ஞானகாரகன். இப்போ வந்து நான் வந்து ஒரு தீரியை அடிக்கடி சொல்லுவேன். இப்போ வந்து என்ன இது சித்தர் ஆகிறாரா கலைஞர்னு ஒரு வீடியோவை போட்டோம், அதில் கூட இந்த தியரியை தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து தாங்கோனாத பிரச்சனைகள் வர வேண்டும், அப்போ வந்து மனிதன் வந்து உடல் பலத்தை கொண்டு, அதே போல் கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டை வச்சு, அடுத்து வந்து சப்கான்சியஸ் மைண்டை வச்சு இப்படி விதவிதமாக ஃபைட் பண்ணுவான். இப்படி எல்லா வகையிலும் அவன் தோற்று போன பிறகு அவனுக்குள்ளே இருந்து அந்த இன்னொரு டைமென்ஷன் வெளிப்படும். அதை ஞானம்னு சொல்லலாம், இல்லை சித்துன்னு சொல்லலாம், இல்லை ஆத்மான்னு சொல்லலாம், அப்படி அந்த வகையில் அது ஓகே. ஆனால் நம்மில் எத்தனை பேர் வந்து உண்மையிலேயே வந்து டிட்டாச்சாக பற்றற்றவர்களாக வெள்ளை வேட்டி சன்னியாசிகளாக இருக்கிறோம், இல்லை. அதனால் வந்து இந்த சந்திர கேது சேர்க்கை என்பது இந்த மனம், நுரையீரல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை கொடுக்கும். அதே போல் இந்த ஜலகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜலகண்டம்னா தண்ணியில் முங்கி செத்து போகிறதே கிடையாது, தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள், அதுலேயும் பிரச்சனை வரலாம். அதே போல் வந்து காற்றில் பரவும் வியாதிகள், ஏன்னா வந்து இந்த லங்ஸ் அதுக்கு வந்து சந்திரன் தான் காரகன். இப்படி போகும். அடுத்தது வந்து சந்திர சுக்கர சேர்க்கை, இது நம்ம ஜாதகத்தில் கூட இருக்குது.
சந்திரன் என்றால் சைக்காலஜி, சுக்கிரன் என்றால் செக்ஸாலஜி. அதனால தான் வந்து நம்ம போட்டு இந்த என்னது வலையுலக மாத்ருபூதம், ஜோதிட ஓஷோ இப்படியெல்லாம் பில்டப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ நாம் ஏதோ வந்து ஒரு காலத்தில் வர்ஜியா வர்ஜியம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஓரளவுக்கு அதை சேமிச்சிக்க செரிச்சிக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப் நம்ம மைண்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் அது எத்தனை பேருக்கு இருக்கும்? இல்லாதவன் என்ன செய்வான்? வந்து சுக்கிரன் என்றால் அது வந்து கில்மா, சந்திரன் என்றால் மனம். இதனால் வந்து என்னாகும், இவர்களுடைய மனம் கில்மாவை சுற்றி சுற்றி வரலாம். காதலிகளை மாற்றலாம், மனைவிகளை மாற்றலாம். இப்படி போகும்போது என்னாகும், இப்போ விஜய் மல்லையா மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஏமாந்து போன கவர்மெண்ட்டு, ஏமாந்து போன மக்கள் இருக்கும்போது இருக்கிற பேங்க்லெல்லாம் கடனை வாங்கி இருக்கிற குட்டிகளையெல்லாம் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கிட்டு ஒரு தீவுக்கு போய் கேலண்டருக்கு அது என்ன கர்மம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்போ அது இல்லாதவன் அவனுடைய நிலைமை என்ன? இப்படி இந்த சந்திர சுக்கர சேர்க்கை வேலை செய்யும். இப்போ அடுத்த வகுப்பில் இந்த செவ்வாயுடன் பிற கிரகங்கள் சேரும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.